வாடை இலை தோரணம் கட்டி ஹோமகுண்டம் வளர்த்து மதுக்கடைகளை திறக்க தயாராக உள்ள தொண்டாமுத்தூர் மதுக்கடைகள். கொரோனா நோய் பரவலை ஒட்டி நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டு இன்றுடன் 43 நாட்களுக்கு மேல் ஆகும் நிலையில் மூன்றாம் கட்ட ஊரடங்கால் தமிழகத்தில் சில தொழில்களுக்கு மட்டும் தளர்வு கொடுத்துள்ளது அரசு. இதில் மதுக்கடைகள் நாளை குறிப்பிட்ட இடங்களில் திறக்க அரசு அனுமதி அளித்துள்ளது. மதுக்கடைகள் மூடப்பட்டிருந்த பொழுது மது பிரியர்கள் கடைகளை உடைத்து மது கடத்தலில் ஈடுபட்டு வருவதை அடுத்து அனைத்து மதுக்கடைகளில் இருந்த மதுபானங்களும் குடவுனுக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் மதுக்கடைகள் நீண்ட நாட்களாக மூடப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. நாளை மதுபான கடைகள் திறக்க உள்ள நிலையில் தொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள குளத்துப்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் ஒரு மதுபான கடையில் வெள்ளையடித்து கடைகள் முன்பு வாழை இலை தோரணம் கட்டி ஹோமகுண்டம் வளர்த்து சிறப்பு பூஜைகளை ஊழியர்களை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் கடைகளுக்கு மது வாங்க வருபவர்கள் வரிசையில் சமூக இடைவெளியை கடைபிடித்து வாங்கி செல்வதற்கு வசதியாக தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு மணி நேரத்திற்கு 50 நபர்களுக்கு டோக்கன் கொடுத்து ஒருவருக்கு குறிப்பிட்ட அளவு மட்டும் மது கொடுக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.